Yeah.
Thank you.
Just come on,
Thank you.
Ya,
வச்சுட்டு இந்த லோகத்தை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்க.
இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு செல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தா ஒருத்தர் ஒரு தலையில ஒரு மூட்டைய வச்சுட்டு ஒரு வண்டி தள்ளு வண்டி மாதிரி அந்த வண்டியை தள்ளிட்டு போற, எதிர்க்க வரக்கூடியவன் இந்த வண்டியில இந்த மூட்டையை வச்சுட்டு தள்ளி போறாமே, எதுக்கு இந்த வெயிட் தூக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதுவுமே பேசாம அவர்கிட்ட அந்த மூட்டையை தூக்கி அந்த வண்டியில வச்சுட்டு பேசாம போயிடும். அந்த போறவனுக்கு ஓஹோ நான் இதையும் தலையில வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான், அந்த வண்டியோடு சேர்த்து தலையில வச்சுக்கிறான். அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு உடனே வருது. ஆனா நாமளும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியும் நம்ம கவலைப்பட்டா ஒரு விஷயம் சரியாயிடும்ங்கிற மாதிரியும் இப்படிதான் நாம நித்தமே ஒரு ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் பட்டுக்கிறோம். ஆன்லைன்ல கிளாஸ் வந்து நடக்கிறது, குழந்தைகள் இப்படியே இருந்தா 2 வருஷம் இனிமே என்ன ஆக போறது, சரி இந்த ஆன்லைன்லாம் தேவையில்லை முழுக்க அத்தியனம் பண்ணட்டமே குழந்தை அப்படின்னு அப்ப கூட தோண மாட்டேங்கிறது. நம்மளோட அஞ்ஞானம் இந்த 2 வருஷத்துல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இந்த லௌகீக படிப்பை என்ன மாதிரி கொடுக்கறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் எத்தனை பேர் முழுக்க வேதத்தை படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்போம். நம்ம என்ன நினைச்சோம், ஃபுல் டைமா படிச்சாதான் அவன் இந்த லௌகீக படிப்புல நல்லா வருவான் அப்படின்னு நினைச்சோம். இதுதான் ஃபுல் டைம். இப்போ 2 வருஷமா நடக்கிறது, எல்லா கிளாஸும் அம்மா தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவருக்கு என்ன படிப்பு ஏற போறது, இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு அவ வாழ்நாள்ல எங்க முன்னுக்கு போறான், இவ்வளவும் பார்த்தாலும் நமக்கு எது ஸ்திரமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுத்து குழந்தையை பூர்ணமா அத்தியனம் பண்ணணும். அவனுக்கு வேண்டிய லௌகீகமான விஷயங்களுக்கு என்ன இங்கிலீஷோ என்ன தேவையோ அது தைரியமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கவலைப்பட்டு முடிவு எடுத்தா கூட பரவாயில்ல. நம்ம கவலைப்படுறதெல்லாம் இந்த வண்டி தள்ளி போற மாதிரிதான் இருக்கே தவிர ஒன்னும் பிரயோஜனப்படுற மாதிரி இல்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே நித்தியம் இந்த மாதிரி சுவாமி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த வேத பாராயண சிரவணத்தை பண்ணி என்னோட பொறுப்பு உங்க சரணத்தை அர்ப்பணம் பண்ணிடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த விஷயத்த ஒருத்தனுக்கு முழு பக்குவம் வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் ஆயா இருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் கையில சுமந்து நம்மள பார்த்துருவாரு. ஆனா அந்த பக்குவமும் நமக்கு வரணுமே. எல்லாமே தெரியும், சுயமா எந்த முடிவு எடுத்தாலும் அது ரிஸ்கா எடுத்தனா நாளைக்கு நமக்கு கெட்ட பேர் வந்துடுமே அப்படின்னு நினைக்கிறோம். சரி, மொத்தமா அவர் கால உயர்த்தக்கும் தயாரா இல்லை. ஆனா நம்மதான் ரொம்ப புத்திசாலிங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது மகரிஷிகள் நமக்கு காமிச்ச வழி எது, சனாதன தர்மத்தை புடிச்சுட்டா நமக்கு எந்த குறைவும் இருக்காது. இப்ப இவெல்லாம் வந்து நான் பிரத்யட்சமா அனுபவிச்சத உங்களுக்கு சொல்றேன். சில பேர் 10 தடவை சொன்னா வரும், சில பேருக்கு எதுவுமே தெரியாது. நான் இவெல்லாம் தயார் பண்ண போறேன் நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் பாடசாலையை நடத்த முடியாது, ஒருத்தருக்கும் ஒரு பாடமும் சொல்லித்தர முடியாது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, சுவாமி அனுகிரகம் தான் சொன்னா உண்டு அப்படின்னு நினைச்சிருந்தானா இந்த காரியம் நடக்கும். குழந்தைகளும் இங்க வந்து உட்காந்து சொல்ல முடியறது அப்படின்னா நித்தியம் உட்காந்து எந்த இடத்துல நிற்கும் எங்க மேல தோணாது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இந்த விஷயத்தையே சுவாமி இவ்வளவு பிரமாதமா நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது அவரை ஏன் நடத்த மாட்டார். நம்ம கவலைப்படுறது எல்லாத்தையும் அவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோம். வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்மளால முடிஞ்சது பிரம்மச்சாரியா இருந்தா சந்தியாவந்தனம் பண்றது, சமிதாதானம் 5 நிமிஷம் சமிதாதானம் பண்ணினா அதுல சொல்லப்பட்ட பலன்கள்லாம் பார்த்தா பெரிய பெரிய யாகங்கள் பண்ணினா கூட அந்த பலன்லாம் கிடைக்குமான்னா சந்தேகம்தான். எல்லாவித பிரார்த்தனையும் இவனுக்கு வாழ்நாள்ல இவனுக்கு என்னெல்லாம் தேவையோ சகல விதமான பிரார்த்தனையும் அந்த சமிதாதானத்திலேயே
நல்ல தேஜஸ் கூடு மெமரி பவர். நமக்கு எவ்வளவு விஷயங்கள் மறந்து போறது, சமிதானம் பண்ணிட்டு வந்தா நமக்கு மறதியே இருக்காது. அப்படியே மறந்தாலும் எப்ப ஞாபகம் வரணுமோ அந்த விஷயம் அப்ப ஞாபகம் வந்துடும். இப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, எப்ப ஞாபகம் வரணுமோ அப்ப மறக்கிறது, தேவையில்லாத சமயத்துல நமக்கு அது கரெக்டா தோணுறது. நம்ம அதுல ஒரு வஸ்துவை வச்சுட்டு தொலைச்சிருவோம், அர்ஜென்டா வேணுங்கிற போது அது கிடைக்காது. நம்மளே என்ன சொல்லிடுவோம், நம்ம அர்ஜென்ட்ல தேவைன்னா கிடைக்காது, பேசாம இருப்போம், அப்புறமா கிடைக்கும் அப்படின்னு நமக்கே அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் பிராக்டிக்கலா நம்ம கவலைப்படுறது வேஸ்ட். நம்ம எந்த பிரயத்தப்படுறதும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்புறம் மகரிஷிகள் காமிச்ச வழியை பிடிச்சிட்டு போறான். அவ தானா நம்ம கைய பிடிச்சிட்டு எங்க நம்மளை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்துருவா, நம்ம வாழ்க்கையும் பிரமாதமா சுவாமி நடத்திடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்ல சந்தியாவதனம் முழுசா ஸ்கூலை விட்டு நிறுத்த முடியாது. ஏன்னா ஒரு குடும்பத்துல இருக்காருன்னா அவர் எல்லா சொன்னதையும் கேட்கணும் அப்படின்ற போது சில பேருக்கு எல்லாம் ஒருத்தர் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனா எங்க ஆத்துல வந்து சரியான மாதிரி அது சப்போர்ட் இல்லை, எப்படியாவது இந்த குழந்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணணும், நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு வந்து இதை சொல்லிட்டு போனான். யூடியூப்ல நின்று நாங்க பாக்குறோம், என் குழந்தை வேதம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவன் அம்மா வந்து அழுதுட்டு போற. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால எது வாஸ்தவமா நடக்கணுமோ அது நம்ம அவசியம் பண்ணணும். நம்மளுடைய அனுஷ்டானத்தை யாரும் விடவே கூடாது. சந்தியாவதனம் சமிதானம் கிரகஸ்தனா இருக்கக்கூடியவன் அவனோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவனோட நித்திய பூஜை அவனோட உபாசனம் இதெல்லாம் பண்ணிட்டு பிரம்மயக்ஞம் அப்படிங்கிறது 5 நிமிஷம். அது 5 நிமிஷம் பண்றதுனால மகாயஜம் அப்படிங்கிறது பிரம்ம யஜ்யத்துக்கு பஞ்சவாயே மகாயஜத்துல பிரம்மயஜம் இருக்கு. வேற எந்த பெரிய யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் மகாயஜம் இல்லை, யஜம் தான். இதுக்கு அப்பேற்பட்ட பலன் இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாஸ்திரம் சொன்ன மாதிரி 100% யாராலையும் வாழ முடியாது, எங்களாலையுமே வாழ முடியல அந்த மாதிரி. ஆனா நம்ம இப்படி ஸ்ரத்தையா இருந்தா நமக்கு சாமி அனுகிரகம் பண்ணுவாருன்னு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இருந்தா நமக்கு அத்தனை விதமான ஸ்ரேயஸும் பகவான் அனுகிரகம் பண்ணுவாருன்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். அரஹர நம பார்வதி பதே.